வணக்கம் மிஸ்கார் தமிழ், நான் உங்கள் அஜய் பிரியா பிரபு. இன்றைக்கி வந்து என்னோடய வீடியோவில் வந்துட்டு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ அப்படின்னு தான் சொல்லணும். என்னென்னா, பாத்திரம் கழுவுறது அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு பிடிக்காத விஷயம். இருக்கிறதுலே வந்துட்டு ரொம்ப அதிகப்படியான நேரத்தை எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பாத்திரங்கள் தான். கண்டிப்பாக ஒவ்வொரு நேரமும் நம்ம வந்து பாத்திரம் வந்து நம்ம வீட்டில் சேர்ந்துட்டே இருக்கோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, அப்புறம் டின்னர், அந்த மாதிரி அந்த பாத்திரங்களை விளக்கி முடிச்சுட்டு பொண்ணுங்க நாங்கள் வந்து படுக்கிறதுக்குள்ளே நைட்டு லேட் ஆகிறதுக்கு காரணமே அந்த பாத்திரம் தேய்க்கிற அந்த டைம் தான். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்துட்டு டிஷ்வாஷர், அதாவது பாத்திரம் தேய்க்கிறதுக்கு ஒரு மிஷின் இருக்குது, அதை நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. இருந்தாலும் நிறைய பேர் வந்துட்டு அதை பற்றின யூசேஜ்லாம் வந்துட்டு இந்த வீடியோவில் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் வந்துட்டு இந்த டிஷ்வாஷரில் வந்துட்டு எப்படி பாத்திரங்கள்லாம் வந்து லோட் பண்ணுறது, அன்லோட் பண்ணுறது, அப்புறம் என்ன மாதிரியான வாஷிங் லிக்விட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது, அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம வந்து இப்போ பேச போகிறோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யார் தரா அப்படிங்கிறது. ஆமாங்க, நம்மளோட கவிதா தான் அவங்களோட கிச்சனில் தான் இருக்கேன். இப்போ கவிதா வந்து நம்ம கூட வந்து அதை வந்து நம்ம கூட ஷேர் பண்ண போகிறாங்க. ஆமாங்க, நிறைய பேர் வந்து டிஷ்வாஷர் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படி அதில் இருக்கிற இதெல்லாம் நிறைய டவுட்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் டிஷ்வாஷரை பற்றி நான் சொல்ல போகிறேன். கண்டிப்பாக ஃபஸ்ட்டு நம்ம வந்து டிஷ்வாஷரை பார்த்துடலாமா? டிஷ்வாஷர் வந்து எப்படி இருக்கும் அப்படி சொல்லிட்டு, நானே வந்துட்டு எங்ககிட்ட வந்து என்கிட்ட வந்து டிஷ்வாஷர் கிடையாது, நான் வந்து ஒரே ஒரு தடவை நான் பார்த்துருக்கேன். பட் இருந்தாலும் இன்றைக்கி வந்து அது எப்படி வந்து அதை யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா? எனக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது டிஷ்வாஷரை பார்க்குறதுக்கு. ஓகே, ஓப்பன் பண்ணுங்கள் கவிதா. இது வந்து இன்டகிரேட்டட் டிஷ்வாஷர். ஸோ இது வந்து எப்படி இருக்கும், இதுதான் நம்ம டிஷ்வாஷரில் டாப் ராக்கு. இதில் கொஞ்சம் பாத்திரம்லாம் நம்ம லோட் பண்ணுவோம். இது வந்து பாட்டம் ராக்கு. இதில் கொஞ்சம் பேனு அந்த மாதிரி லோட் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம ஸ்பூன்ஸு, கரண்டி எல்லாம் லோட் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து நம்ம இங்கே தான் வந்து சால்ட் யூஸ் பண்ணுவோம், டிஷ்வாஷர் சால்ட்டுன்ட்டு. ஸோ அந்த சால்ட் ரெகுலராக யூஸ் பண்ணணும். ரெகுலராக யூஸ் பண்ணால் தான் அந்த டிஷ்வாஷரில் லைம் ஸ்கேலு அந்த இதெல்லாம் கரப்படையாமல் இருக்கும். அப்புறம் இது வந்து ஃபில்டர். ஃபில்டர் வந்து கண்டிப்பாக நம்ம அப்பப்போ க்ளீன் பண்ணணும். லைக் எவ்வளோ நம்ம ஆஃபன் யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து, இப்போது 2 weeks ஒன்ஸு, அப்புறம் அந்த மாதிரி வீக்லி ஒன்ஸு நிறைய தடவை யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த ஃபில்டர் வந்து ரிமூவ் பண்ணி இதில் வந்து கொஞ்சம் டர்ட்ஸ்லாம் சேரும். நம்ம வாஷ் பண்ணும் போது கொஞ்சம் சில மைன்யூட் டர்ட்ஸ்லாம் இந்த ஃபில்டரில் சேரும், அதை வந்து நம்ம க்ளீன் பண்ணணும். இது வந்து ஒவ்வொரு டிஷ்வாஷரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் மேனுவலில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எப்படி அதை ரிமூவ் பண்ணணும், எதை எப்படி க்ளீன் பண்ணணும்ன்ட்டு. ஸோ நான் இப்போ இதை எப்படி க்ளீன் பண்ண போகிறேன்னா, இதை ஓப்பன் ஸ்க்ரூ பண்ணனா இது வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல டர்ட்ஸ் நிறையா சேர்ந்துருக்கும் பார்த்தீங்கன்னா. இதில் டர்ட்ஸு, நம்ம அந்த டிட்டர்ஜென்ட்டோட இதெல்லாம் இருக்குது. நான் வந்து இதை காமிக்கிறதுக்காகவே வச்சுருக்கேன் இந்த மாதிரி கிளன். இதை வந்து நம்ம ஃப்ரெஷ் டேப் வாட்டரில் ஃபோர்ஸாக அமிச்சிங்கனாலே இது எல்லாமே வந்து க்ளீன் ஆகிடும். இப்போ வந்து இதை நல்லா ரன்னிங் டேப் வாட்டரில் இப்படி இந்த ஃபில்டரை காமிச்சிங்கனாலே இதில் அடப்பில் இருக்கிறதுனா அதெல்லாம் போயிடும். அப்படி போகலைன்னா நீங்கள் கொஞ்சம் இந்த ஸ்க்ரப்பர் இல்லைனா ஸ்பாஞ்ச் வச்சு லைட்டாக அமுத்தினாலே எல்லாம் போயிடும். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் வித்தியாசம், இப்படி ரப் பண்ணிங்கன்னா எல்லாம் போயிடும். ஸோ இப்போ வந்து க்ளீன் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா இதை நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. நம்ம அந்த மாதிரி இந்த ட்ரேவும் ரிமூவபிளாக தான் இருக்கும் யூஸ்வலாக. இது பார்த்திங்கன்னா இது வரும் எல்லா இடத்துலையுமே. இதையும் நம்ம ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணலாம். இதுலேயும் பார்த்திங்கன்னா இதில் டெபாசிட்ஸ் நிறைய இருக்குது பார்த்திங்களா, அதையும் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா இதுலலாம் இருக்குல்ல, இதை அப்படியே க்ளீன் பண்ண. இதெல்லாம் நல்லா க்ளீன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திருப்பி இதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதுவும் க்ளீன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஒரு சும்மா டிஷ்யூ வச்சு இல்லைனா வைப்ஸ் வச்சு இந்த இடத்துல வேறு ஏதாவது டெபாசிட்ஸ் இருக்கான்னு பார்த்துட்டு இதை கொஞ்சம் வைப் பண்ணிவிட்டு இதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம்.
ஃபிக்ஸ் பண்ணுறது கரெக்டாக அவனே பொசிஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு கிளிக் சத்தம் வரும். ஸோ இப்போ வந்து இது ஃபிக்ஸ் ஆகிடுச்சின்னு வச்சுக்கணும். அப்புறம் நீங்கள் லூஸாக இருந்துச்சுன்னா அது இந்த வாட்டர் ப்ரெஷரில் அது வெளியில் வந்துடும். ஸோ இது நல்லா ஆட வெளியில் வராத அளவுக்கு நல்லா ஃபிக்ஸ் ஆகிடுச்சான்னு பார்த்துக்கோங்க. இப்போ க்ளீன் பண்ணியாச்சு இல்லை கவிதா, அடுத்து என்ன பண்ண போகிறீங்க? ஆ, இப்போ இந்த ஃபில்டர்லாம் க்ளீன் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த இடம் வந்து தான் நம்ம வந்து சால்ட் போட போகிறோம். அது வந்து டிஷ்வாஷர் சால்ட்னு விற்கும் நமக்கு சூப்பர் மார்க்கெட்டில். தனியாக டிஷ்வாஷருக்குன்னு சோப்ஸ் இருக்குது. ஆ, சால்ட், அது பேர் டிஷ்வாஷர் சால்ட். அது என்ன பண்ணுன்னா நம்ம ஹார்ட் வாட்டரை சாஃப்ட் பண்ணும். ஸோ உங்களுக்கு லைம் ஸ்கேல் டெபாசிட்ஸ்லாம் வராமல் இருக்கும். அதை கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஸோ இந்த ஃபனல் கொடுத்துருப்பாங்க அவங்களே, அது மாதிரி போட்டுட்டு இந்த சால்ட்டை வந்து அதில் கொட்டிடணும். எவ்வளோ குவான்டிட்டி போடணுன்னு இருக்கா? அதில் அப்படின்னு இல்லை, ஒரு தோராயமாக கொஞ்சம் போட்டுட்டிங்கன்னா போதும். பாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி போடணும். இது ஒவ்வொரு தடவையும் நம்ம போட போகிறது இல்லை. இது வந்து நம்ம ஒரு தடவை போட்டுட்டா நிறைய நாள் வரும். ஸோ அதனால் இப்போ வந்து இப்போ நம்ம ஃபில் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து அப்புறம் திருப்பியும் சில டிஷ்வாஷரில் வந்து இந்த சால்ட் வந்து திருப்பி ஃபில் பண்ணணும்ட்டு இண்டிகேஷன் வரும். சில டிஷ்வாஷரில் நம்ம வந்து டூ வீக்ஸ் ஒன்ஸு இல்லைன்னா மந்த்லி ஒன்ஸு நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து நம்ம திருப்பியும் அதை ஆட் பண்ணணும். அது வேணுங்கிறத அதுவே எடுத்துக்கும். ஆமாம், அது வேணுங்கிறத அதே எடுத்துக்கும். ஸோ போட்டுட்டு இந்த நாப் க்ளோஸ் பண்ணி டைட் பண்ணிடுங்க. ரொம்ப நல்ல பிள்ளையாக இருக்கு இந்த டிஷ்வாஷர். அதுக்கப்புறம் வந்து நம்ம இன்னொன்று ஆட் பண்ண போகிறோம். அது வந்து ரின்ஸ் ஏடன்ட்டு, இந்த டிஷ்வாஷரில் ரின்ஸ் ஏட். இப்போ வந்து நம்ம பாத்திரத்துலலாம் வந்து புள்ளி புள்ளியாக விழுந்துடும். ஆமாம், கழுவி வச்ச உடனே அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்காக இதை ஆட் பண்ணணும். இந்த மாதிரி சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. சரி, ஸோ அதில் வந்து இந்த ரின்ஸைடை வந்து நம்ம ஆட் பண்ணணும். இப்போ எப்படி வாஷிங் மிஷினில் வந்துட்டு நம்ம ரின்ஸுக்கு ஒன்று போடுவோம், சோப்பு தூள் போடுவோமோ அதே மாதிரி இவங்க வந்துட்டு பாத்திரம் தேய்க்கிறதுக்கு வந்து சால்ட்டுன்னு ஆட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ரின்ஸுக்கு வந்து ஒரு லிக்விட், இதுக்கும் ஏதாவது அளவு இருக்கா இல்லை? இது அளவு வேணுங்கிறத எடுத்துக்கும். அப்புறம் இது வந்து ஒவ்வொரு தடவையும் ஆட் பண்ண வேண்டாம், இது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆன பிறகு இருக்கும். நல்லா வாசனையாகவும் இருக்குது. ஆமாம், ஒரு ஒரு டிஷ்வாஷரில் இதிலே வந்து அளவு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதிலே வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒரு லெவல் 0 to 4 அந்த மாதிரி, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் என்ன ஃபில் பண்ண போகிறீங்க? இது வந்து டிஷ்வாஷர் டேப்லெட்டுன்னு விற்கும். அதுதான் வந்து லைக் டிடர்ஜென்ட் மாதிரி, டிஷ்வாஷர் இது பாத்திரம் கழுவுக்கிற டிடர்ஜென்ட். அது ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு வாஷுக்கும் ஒவ்வொரு தடவையும் லோட் பண்ணணும். இப்போ வந்து நம்ம டிஷ்வாஷர் லோட் பண்ணிவிட்டு இதில் வந்து அந்த டேப்லெட் போடலாம். ஓ, டிஷ்வாஷருக்கும் டேப்லெட் இருக்குதுங்க. அதாவது இப்போ நம்மளாம் பாத்திரம் தேய்ச்சோம்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமாக தலைவலி வரும், இல்லை பேராசிட்டமால் போடுவோம். அதே மாதிரி இதில் பாத்திரத்தை போட்டுட்டு டிஷ்வாஷருக்கு ரெண்டு டேப்லெட்டை போட்டு வச்சிட்டோம்னா அது பாத்திரத்தை விளக்கிட்டு அந்த தலைவலிக்கு வந்து அந்த டேப்லெட் போடுறோமோ அந்த டேப்லெட் போடுறதையும் உங்களுக்கு காட்டுறோம். ஓகே, இப்போ கீழே வந்து பாட்டில் வந்து க்ளீன் பண்ணியாச்சு, டேப்லெட் எல்லாம் போட்டாச்சு, தலைவலி வராது டிஷ்வாஷருக்கு கண்டிப்பாக. இது வந்து நம்ம இந்த வீல்ஸ் வந்து கரெக்டாக இந்த ட்ராக்ல உட்கார்ற மாதிரி வைக்கணும், அப்போ தான் அது உள்ளர போகும். பாருங்கன்னா அது உள்ளர போய் அப்போ தான் உட்காரும். அதே மாதிரி இந்த டாப் ராக்லேயும் இந்த வீல்ஸ் வந்து போய் ட்ராக் மாதிரி இருக்கும், சைடில் அதில் உட்கார மாதிரி தான் இருக்கும். இன்கேஸ் சில சமயம் வெளில வந்துருச்சுன்னா நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும். ஸோ அப்போ தான் அது வந்து மூமெண்ட் கரெக்டாக வரும். இப்போ வந்து நம்ம பாத்திரங்கள் எல்லாம் லோட் பண்ணிடலாமா? ஆமாம், நிறைய பாத்திரம் வச்சுருக்கேன் கழுவுறதுக்கு, நம்ம எல்லாத்தையும் போட்டுடலாம். இப்போ நாங்கள் இப்போ சாப்பிட்டோம், நிறைய சாப்பிட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே அந்த பாத்திரங்கள் இருக்குது, நாங்கள் எதுவுமே சிங்கில் கழுவவே இல்லை. ஜஸ்ட் அதை சாப்பிட்டதை வந்துட்டு அந்த குப்பையை மட்டும் பின்னில் போட்டுட்டு ஜஸ்ட் ரின்ஸ் பண்ணணும் ஒரு ரன்னிங் வாட்டரில். அவ்வளோ அதை அப்படியே எடுத்து நம்ம இதில் லோட் பண்ணிவிட்டு ஹாயாக வந்து பேசலான்ட்டு இருக்கோம். அது எப்படி வாஷ் பண்ணிவிட்டு வெளில வருது நம்ம பார்க்கலாம். எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. அதாவது நான் வந்து டிஷ்வாஷர் பார்த்துருக்கேன், பட் ரன் பண்ணதை நான் பார்த்ததில்லை. இதை ஃபஸ்ட் டைம் நான் பார்க்க போகிறேன், எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிறத நான் பார்த்து ஃபீட்பேக் கொடுக்குறேன். இப்போ வந்து இந்த டாப் ரேக்கில் என்ன எடுக்கலான்னு நான் சொல்கிறேன். டாப் ரேக்கில் யூஸ்வலாக வந்து கொஞ்சம் லைட் சாலிட் ஐட்டம்ஸு, கப்ஸு, கிளாஸஸு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் அடுக்கலாம். அப்புறம் பிளாஸ்டிக்ஸ் மெயினாக வந்து டாப் ரேக்கில் தான் அடுக்கணும். ஓகே, பாட்டம் ரேக்கில் அடுக்கிறது ப்ரிஃபரபிள் இல்லை. அதுவும் இல்லாமல் வந்து நம்ம ஒவ்வொரு பாத்திரமும் வாங்குறப்ப அந்த பாத்திரம் எல்லாத்துக்குமே வந்து வெதர் இட் இஸ் டிஷ்வாஷர் சேஃப் அப்படின்னு சொல்லி இருக்கும், மென்ஷன் பண்ணுவாங்க. இப்போ எல்லா பாத்திரத்துலேயுமே நம்ம வந்து எந்த பாத்திரம் வாங்கினாலுமே அது வந்து வெதர் சூட்டபிள் ஃபார் டிஷ்வாஷர்ன்னு பண்ணுவாங்க. ஸோ அந்த டிஷ்வாஷர் சூட்டபிள் அப்படின்னு சொல்கிற பாத்திரத்தை தான் நம்ம இதில் போட முடியும். மோஸ்ட்லி வந்து இந்த
செராமிக்கில் ஹேண்ட் பெயிண்டடு, எனாமல் கோட்டடு, அந்த மாதிரி ஐட்டம்ஸை வந்து நம்ம வந்து போட வேண்டாம்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஹேண்ட் வாஷ் தான் பண்ணணும். அதுவும் இல்லாமல் இப்போ அந்த உடன் ஸ்பூன்ஸு, உடன் இதெல்லாமே போடலாம், பட் அதோட ஃபினிஷிங் அந்த பாலிஷ் வந்து போயிடும். அவசரத்துக்கு போட்டுக்கலாம், ஆ போட்டுக்கலாம். அது ஆனால் ஒன்ஸ் போட்டிங்கனாலே அந்த பாலிஷ் எல்லாமே கொஞ்சம் போயிடும். அவசரத்துக்கு யூஸ் பண்ணி, ஆமாம். அதுக்கப்புறம் கீழே வந்து நம்ம வந்து இந்த இதில் வந்து ஸ்பூன்ஸ் எல்லாம் ஃபீட் பண்ணணும். ஸ்பூன்ஸு, கரண்டி, இதெல்லாமே இருக்குது. ஆமாம், இது ஒரு பேஸ்கெட் மாதிரி. இதில் ஏதாவது ஸ்டக் ஆயிடுச்சுன்னா கூட நம்ம இதை ஓப்பன் பண்ணி எடுக்கலாம். குட்டி குட்டி பொருள் அப்படிங்கிறது, இது ஓப்பன் பண்ணி நம்ம வேணும்னா எடுத்துடலாம். இது ஏதாவது ஸ்டக் ஆயிடுச்சுன்னா உள்ளர போயிட்டு. இதை கண்டுபிடிச்சதை ரொம்ப பாத்திரம் தேய்ச்சிருப்பான்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. அப்புறம் இந்த இடத்துல வந்து நம்ம பாட்ஸ், பேன்ஸு, கொஞ்சம் ஹெவி சாலிட் ஐட்டம்ஸு, இது வந்து பிளேட்ஸ் எல்லாம் ரேக் பண்ணுறதுக்கு தான் இது கொடுத்துருக்காங்க மெயினாக. இந்த இடத்துல ஒன்று ஒன்றா பிளேட்ஸ் ரேக் பண்ணுறதுக்கு அதுதான். இப்போ நம்ம டிஷ்வாஷரில் பாத்திரம்லாம் எப்படி லோட் பண்ணலான்னு பார்க்கலாம். ப்ரியா, அந்த பாத்திரம்லாம் எடுத்து கொடுங்க. ஸோ இந்த பிளேட்ஸ் எல்லாம் நான் இந்த மாதிரி லோட் பண்ணுறேன். இதெல்லாம் எதுவும் விளக்கில் ஜஸ்ட் சாப்பிட்டதெல்லாம் வந்துட்டு அந்த சாப்பாடில் இருக்கிற அந்த இதை தான் கீழே போட்டிருக்கோம். ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன பவுல்ஸு. ஸோ நான் இதெல்லாம் இங்கே லோட் பண்ணிக்கிறேன். ஸோ லோட் பண்ணும் போது எப்பயுமே வந்து இப்படி கவுத்து வச்சு தான் லோட் பண்ணணும். ஸோ தட் வாட்டர் வந்து கீழேந்து ஸ்ப்ளாஷ் ஆகும். இது எப்படின்னா இந்த இதுக்கு வந்து கீழேந்து தண்ணி வரும். ஸோ இந்த இடம் இருக்குல்ல, இந்த இது இதில் வந்து தண்ணி வரும். ஓ, இது தண்ணி வந்து மேலே, ஆமாம், இதில் ஹோல்ஸ் இருக்குல்ல, அந்த ஹோல்ஸ் மூலமாக தண்ணி வந்து மேலே அடிக்கும். ஸோ அது ஃபோர்ஸாக அடிக்கும், அதில் தான் வாஷ் பண்ணும். ஸோ அதனால பாத்திரம் எப்பயுமே அப்படி அப்சைட் டவுன் கவுத்து தான் வைக்கணும். அதுமாதிரி கீழே இருக்கிறதுக்கு இங்கேருந்து வரும். ஓ, சரி சரி. ஸோ நம்ம லோட் பண்ணும்போது எப்படி பார்க்கணும்னா, இந்த ஸ்பின் வந்து பிளாக் ஆகக்கூடாது. ஸோ இது ஃப்ரீயாக ரொட்டேட் ஆகணும். ஸோ இப்படி தான் ரொட்டேட் ஆகும் யூஸ்வலாக. ஸோ அதை போய் பிளாக் பண்ணுற மாதிரி பண்ணிங்கன்னா ஏதாவது தடப்படும், ஸ்ட்ரக் ஆகும். ஸ்ட்ரக் ஆகும் இல்லைன்னா பாத்திரத்தில் வந்து ஸ்க்ராட்ச் விழும், அந்த மாதிரி ஏதாவது. இதுவும் இது வந்து வேகமாக சுற்றும். அது கீழே இது பண்ணுறதுக்கு கீழே அந்த இடத்துலேருந்து இந்த இது இருக்குல்ல, இதுலேருந்து சுற்றும். வந்து தண்ணி வேகமாக அதை அடிச்சு அதை கிளீன் பண்ணும். சுத்தும் போது அந்த ஃபோர்ஸில் வந்து நல்லா கிளீன் ஆகும். ஆமாம், இப்படி தான் வந்து டிஷ்வாஷர் வந்து வாஷ் பண்ணிட்டு இருக்கு. வாஷ் பண்ணுமாமா வரும்போது இங்க நம்ம பாத்திரம் கழுவே வந்து ப்ராப்ளம் போகும் உண்மையிலே. ஆனா இந்த டிஷ்வாஷர் வந்து இருக்கிறவங்க எல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. சோ இது நம்ம அடுக்கும் போதே ஒரு ஒரு பாத்திரமும் வந்து தனித்தனியாக வாட்டர் தெறிக்கணும். ரொம்ப ரொம்ப வந்து ஓவர்லோட் பண்ணுற மாதிரி பண்ணக்கூடாது. கொஞ்சம் வந்து பாத்திரம் கேப் விட்டு இது பண்ணணும். இது வந்து இடிக்கிற மாதிரி இருக்குது. இதை நம்ம அட்ஜஸ்ட், இது இடிக்கிற மாதிரி, இது வந்து இடிக்கிற மாதிரி இருக்குது. இதை நான் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி கோக்குறேன். இப்போ எவ்வளோ பேர் வீட்டுக்கு வந்தாலுமே ஒரு ரெண்டு தடவை போட்டோம்னா எவ்வளோ பாத்திரம் இருந்தாலுமே நம்ம இதை வந்து நம்ம வீட்டில் பாத்திரம் வளர்க்காமல் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். பிளேட்ஸ் எல்லாம் நம்ம கீழே போட்டுக்கலாம். இது வந்து பீங்கான் பாத்திரம் போட்டிருக்கோம். இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் போடுறாங்கல்ல. இது பாருங்க, தட்டலாம் அழுக்கு. அப்புறம் நம்ம சும்மா சாப்பிட்டு முடிச்சிடணும். அப்படியே அதை எடுத்துட்டு போட்டுட்டு அப்படியே கை கழுகும் போது அப்படியே இது பண்ண வச்சோம்னா பால் பாத்திரமும் போடலாம். பால் பாத்திரமும் போடலாம். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் வந்து அது ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா கொஞ்சம் லைட்டாக இதை அந்த டர்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போட்டோம்னா நமக்கு வந்து லைக் என்ன சொல்றதுன்னா அதை யூஸ் பண்ணிட்டே இருக்கிறதுனால மற்ற டர்ட்ஸ் வந்து மற்ற பாத்திரத்தில் போய் உட்காராம இருக்கும். ரொம்ப கருகலை யூஸ் பண்ணாமல் ஓரளவுக்கு பால் பாத்திரம், யூஸ்வலாக பால் அந்த பாத்திர படியும் இல்லை, அதை வந்து நல்லா இதை வந்து கழுவிடுவோம். மெயினாக வந்து நம்ம சிலதெல்லாம் வந்து இந்த இப்போ இந்த அலுமினியம் கிண்ணம் அதெல்லாம் போட்டோன்னா சில சமயம் வந்து அது கொஞ்சம் கலர் மாறுற மாதிரி நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அதெல்லாம் நான் போட மாட்டேன். அப்புறம் இந்த ஷார்ப் நைஃப்ஸு அதெல்லாம் போட்டால் சில சமயம் ரொம்ப ரெகுலராக யூஸ் பண்ண பிறகு அது வந்து கொஞ்சம்
ஷார்ப்னஸ் வந்து போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. எப்பயாவது அவசரத்துக்கு போட்டுக்கலாம், போட்டுக்கலாம். உடம்பு சரியில்லை, ஏதாவது ரொம்ப வேலையாக இருக்குன்னா நம்ம போட்டுக்கலாம். மற்றபடி வந்துட்டு அந்த மாதிரி ஐட்டமாக வந்து நம்ம தவிர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பூன்ஸ் எல்லாம் இதில் போட்டுடலாம் நம்ம. ஓ, அழகாக அந்த ஹோல்குள்ளே. ஆமாம், அதுக்குள்ளே ஃபிட் ஆகிடும். வெறும் கரண்டி மட்டும்தான், ஸ்பூன்ஸ் மட்டும்தான் இதில் போடணும்ல. இது ஸ்பூன்ஸு கரண்டி கூட உங்களுக்கு வந்து இப்போ வந்து நீட்டு கரண்டியாக இருந்ததுன்னா இதில் பிளாக் பண்ணாத அளவுக்கு இருந்துச்சுன்னா போட்டுக்கலாம். குழம்பு கரண்டி இந்த கரண்டிலாம் இருக்குது, நீங்கள் வைப்பீங்களா? இல்லை, இந்த கரண்டிலாம் இதில் கொல்லாது. நான் சில சமயம் வந்து இப்படி வச்சுடுவேன், ஸோ தட் அது பிளாக் ஆகாது, அட் த சேம் டைம் வாஷ் ஆகிடும். கொஞ்சம் லாங்காக இருக்கு. ஆமாம், லாங்காக இருக்குது, இப்படி வச்சுருவேன். அது ஒவ்வொரு ஒரு டிஷ்வாஷர்லேயும் ஒரு ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். சில டிஷ்வாஷரில் இந்த ஹோல்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாகவே கூட இருக்கும். இதிலலாம் சில சமயம் வைன் கிளாஸ் வச்சிட்டோன்னா இந்த இது ஸ்டெம் இதில் போய் இருக்க மாதிரி வச்சிட்டோன்னா கொஞ்சம் ஆடாமல் இருக்கும். நம்ம அந்த இதில் ஃபோர்ஸில் வாஷ் பண்ணும் போது கொஞ்சம் டேர்ன் ஆகாமல் இருக்கும். வைன் கிளாஸ் இப்படி கவுத்தி போட்டோம்னா அவர் பின்னாடி இருக்கும். அதை எப்படி ஒரு ஒரு இடத்துலையும் நம்ம அப்படி வச்சோம் இல்லையா? வேற ஏதாவது வைக்கலாமா? வேற ஏதாவது யூஸ்வலாக வைக்க மாட்டோம். ஏன்னா சில சமயம் இது மேலே ஏதாவது வச்சுட்டோன்னா இந்த ஃபோர்ஸ் ஆஃப் வாட்டரில் அது சில சமயம் அடிச்சிடுற மாதிரி வெளியில் வந்துடுற மாதிரி இருக்கும். அதனால நான் வைக்கிறது அவாய்ட் வரும். அந்த கிறிஸ்டல் கட் அந்த இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் போட்டாலே இதுவாகுமா இல்லனா ரொம்ப யூஸ் பண்ணிட்டே இருந்தா அது வந்து அவாய்ட் பண்ண சொல்வாங்க யூசுவலா? ஓ, அப்படிங்களா? அதுலயே சில சமயம் சில கிறிஸ்டல் கிளாஸ்லாம் ஹேண்ட் வாஷ் ஒன்லி அந்த மாதிரி எல்லாம் போட்டிருப்பாங்க. சோ நம்ம வந்து டிஷ் வாஷர் சேஃப் னு மென்ஷன் பண்றது மட்டும் தான் நம்ம இதல யூஸ் பண்ண முடியும். குக்கர்லாம் போடலாம். நம்ம சில சமயம் என்ன ஆகும்னா அலுமினியம் குக்கர் போட்டால் வந்து கலர் கொஞ்சம் மாறுற மாதிரி இருக்கும் இந்த இந்த சால்ட் அதெல்லாம் போட்டிருக்கிறதுனால. அதனால் நான் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுவேன். அதே மாதிரி நான்ஸ்டிக் பேன் கூட சில சமயம் வந்து ரொம்ப ரெகுலர் யூஸ் பண்ணால் நான் அந்த நான்ஸ்டிக் கோட்டிங் போகிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன். அதனால் நான் அது மேக்ஸிமம் இது போடுறதில்ல. இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர்னால் நம்ம கண்டிப்பாக போடலாம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர், அப்புறம் செராமிக் கிளாஸ் வேறு, அந்த வந்து அவன் கிளாஸ் வேறு, அதெல்லாமே இதில் போட்டுடலாம். நமக்கு இப்போதைக்கு இவ்வளோ தான் பாத்திரம் சேர்ந்துச்சு. நம்ம வேணால் இந்த இடத்துல ஏதாவது கிண்ணம் இந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்ட்ரா இங்கே இருந்துச்சுன்னா அதெல்லாம் போட்டுக்கலாம். நம்ம இன்னும் கூட நிறைய லோட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நமக்கு வந்து நாங்கள் கம்மியாக தான் யூஸ் பண்ணிக்கோம், அதனால இவ்வளோ அழுக்கு பாத்திரம் இருக்கு. இதை நாங்கள் அப்படியே லோட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ லோட் பண்ணிட்ட பிறகு இந்த ட்ரா உள்ளே போட்டுட்டு உள்ள போகுது. அது அந்த வீல் இருக்கிறதுனால அழகா பாத்தீங்கன்னா. இப்போ வந்து இதுல வந்து டிஷ்வாஷர் டேப்லெட்னு இருக்கு, அதுதான் அந்த பாத்திரம் தேய்க்க யூஸ் பண்ற சோப். அதை வந்து இதுல போட்டுட்டு நம்ம இதை மூடிடலாம். இதுவும் சோப்பா? இதுல ஒரு சால்ட் போட்டீங்கல்ல, அது வந்து அது எதுக்கு? அது வந்து ஹார்ட் வாட்டர் சாஃப்ட் வாட்டரா மாத்தும். இந்த லைம் ஸ்கேல் மாதிரி இருக்குல்ல, அந்த உப்பு படிஞ்ச மாதிரி ஒரு மாதிரி சோப்பு நுர மாதிரி படிஞ்ச மாதிரி இருக்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணும். ஆமாம், இப்போ ரொம்ப நாள் யூஸ் பண்ணோம்னா சம்டைம்ஸ் கீழே இந்த பாட்டமில் வந்து அந்த லைம் ஸ்கேல் இருக்கும், அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு அந்த சால்ட் ரெகுலராக யூஸ் பண்ணால் அந்த மாதிரி படியாது. அப்புறம் இதில் வந்து அந்த ரின்ஸ் எய்டுன்னு போட்டோம். பாத்திரத்தெல்லாம் புளி புளியாக இருக்கும், நம்ம வாஷ் பண்ணி கவுத்தி வச்சுன்னு பார்த்தீங்கன்னா புளி புளியாக இருக்கும்ல. ஸோ அதுக்காக வந்து ஒரு ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு லிக்விட் போட்டிருக்காங்க. அப்புறம் இதுக்கு வந்து பாத்திரம் கழுகிறதுக்கு ஒரு தலைவலி மாத்திரம் இதான் டிஷ்வாஷர் டேப்லெட்டு. இதவே நீங்களே போடுங்க பிரியா, அந்த இடத்துல அந்த பாக்ஸில் வைக்கணும். டிஷ்வாஷருக்கான தலைவலி மாத்திரை இதுதான். ஏன்னா அவளை பாத்திரத்தை போட்டிருக்கோம், தேய்ச்சிட்டு வந்து கடுப்பாகாமல் இருக்கணும்ல டிஷ்வாஷர். அதுக்காக மாத்திரையை வந்து டேப்லெட்டை வந்து உள்ளே வச்சுருக்கோம். இது எதுக்கு சொன்னீங்க நீங்கள்? ஆ, இதுதான் வாஷ் பண்ணும். இதுதான் நம்ம சோப் நம்ம லிக்விட்லாம் யூஸ் பண்ணுறோம்ல அது மாதிரி, நம்ம விம்போர் அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம்ல அந்த மாதிரி சோப் ஆயில் மாதிரி இந்த இது நம்ம வச்சுருக்கோம். வச்சுட்டு இதை மூடிட்டு மூடி வச்சு நம்ம மூட வேண்டிதான். ரொம்ப வந்து அழுக்கான பாத்திரங்கள்லாம் கழுவுறதுக்கு ஒரு இன்டென்ஸ் வாஷ்,
அப்புறம் நார்மலாக இருக்கிறது நார்மல் வாஷு, அப்புறம் குயிக் வாஷு. அது மாதிரி ஒரு ஒரு டிஷ்வாஷர்லேயும் ஒரு ஒரு செட்டிங்ஸ் இருக்கும். ஸோ நமக்கு வந்து எந்த செட்டிங்ஸ் யூஸ் ஆகுமோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாத்திரம் நமக்கு வந்து நிறைய இல்லை, அதனால் நான் இப்போ வந்து குயிக் வாஷ் மோடில் தான் போட போகிறேன். அது வந்து கொஞ்சம் சீக்கிரமே முடிஞ்சிடும். ஸோ இப்போ இதை எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு, இது க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதிலே பட்டன்ஸ் இருக்குது. ஸோ இந்த டிஷ்வாஷரில் இங்கே பட்டன்ஸ் இருக்குது, நான் இதை ஆன் பண்ணிட்டா இங்கே லைட் வரும். ஸோ இந்த லைட் எரிஞ்ச உடனே இது வந்து 30 இது மோடில் வந்துருச்சு. ஸோ இதை க்ளோஸ் பண்ணாலே இது ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிரும். இதெல்லாம் வந்துட்டு இதோட ப்ரோக்ராம் இதெல்லாம் ப்ரோக்ராம் என்ன, நார்த் சேவ், குவிக் ப்ளஸ், ரிங்ஸ் ஹோல்டு, அப்புறம் டிலேவரி, இதெல்லாமே இருக்கு. நம்ம வந்து ரொம்ப அழுக்கான பாத்திரத்துக்கு ஒன்று, அப்புறம் நார்மலான பாத்திரத்துக்கு, இப்போ அப்புறம் குயிக் வாஷ் வந்து 30 மினிட்ஸில். அழுக்கான பாத்திரத்தை எவ்வளோ நேரம் விளக்கு வந்து இது வந்து ஒரு ஒரு இது வந்து ஒரு ஒரு டிஷ்வாஷர்லேயும் ஒரு ஒரு டைமர் கொடுத்துருப்பான். இதெல்லாம் ஒரு 1 hour 70 minutes, 1 hour 60 minutes அந்த மாதிரிலாம் ஓடும். ஓகே ஓகே, நம்ம வந்து இப்போ டைம் செட் பண்ணியாச்சு. நாங்கள் வந்து இப்போ நாங்கள் சாப்பிட்டுட்டோம். நாங்கள் வந்துட்டு பாத்திரம்லாம் தேய்க்காம ஜாலியாக வந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்திரம் எப்படி தேய்ச்சிருக்கு நம்ம வந்து பார்க்கலாம். இதை வந்து க்ளோஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணாலே இது ஆன் ஆகிடும். இது க்ளோஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணால் இது ஆன் ஆகிடும். இப்போ வந்து உங்களுக்கு ஆன் பண்ணுற சத்தம் கேட்கும். இது பார்த்திங்கன்னா வாட்டர் நமக்கு வந்து உள்ளர போகிற சத்தமே கேட்கும். ஸோ அப்போ வந்து டிஷ்வாஷர் ஆனில் இருக்குன்னு நமக்கே ஃபீல் ஆகும். எவ்வளோ வருஷமாக இப்போ யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க? நான் வந்து டிஷ்வாஷர் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ டெய்லி நம்ம ரொட்டீனில் வந்து பாத்திரம் தேய்க்கிறது டைம் வந்து ரொம்ப சேவ் ஆகும். டெய்லியுமே யூஸ் பண்ணுவேன். மார்னிங்லேருந்து கொஞ்சம் அந்த எல்லாத்தையும் சேவ் பண்ணி லோட் பண்ணிவிட்டு நைட் வந்து ஆன் பண்ணிடுவேன். ஸோ மோஸ்ட்லி டெய்லி யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். டெய்லின்றதை விட வந்துட்டு ஒவ்வொரு வேலையும் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படி தான் சொல்லணும். அதுதான் வந்து பொருத்தமானது. காலையில் எழுந்திரிச்சு காஃபி குடிக்கிறதுலேருந்து பிரேக்ஃபாஸ்ட்டு, அப்புறம் லஞ்சு, அப்புறம் ஈவினிங் ஒரு டீ குடிப்போம். சும்மா ஒரு டீ தான் குடிச்சிட்டு வருவோம், பின்னாடி போய் பார்த்தோம்னா அவ்வளோ பாத்திரம் கிடக்கும். அதை பார்த்தாலே வந்து பயங்கரமாக வந்து தலைவலி கோபம் வர்றதுக்கு வந்து ஒரு முக்கியமான காரணம் வந்து இந்த அழுக்கு பாத்திரம் வந்து நமக்கு அது பார்க்கும் போதே வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகும் இல்லையா? ஏன்னா குக்கிங் நம்ம எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அதோட நிறைய டைம் வந்து வாஷிங்க்கு ஸ்பெண்ட் பண்ணுவோம் யூஸ்வலாக. அதுதான் நமக்கு வந்து குக்கிங் என்ஜாய் பண்ணால் கூட இந்த வாஷிங் பண்ணுறது வந்து நமக்கு வந்து கொஞ்சம் சில சமயம் சில பேருக்கு வந்து ஐயோ அதை செய்யணுமா அப்படின்ற ஒரு இது வரும். ஆமாம், நான் வந்து நிறைய பேர் வந்து பெண்கள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நானும் தான் அதில், எவ்வளோதான் அழுக்கு பாத்திரம் எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் நைட்டு நான் வந்துட்டு பகல் எப்படி இருக்கோ இல்லையோ ஃபுல்லாக அதை க்ளீன் பண்ணிவிட்டு அந்த பாத்திரத்தை கண்டிப்பாக பாத்திரம் வந்து காலையில் எழுந்திரிக்கும் போது சிங்க்லேருந்து பாத்திரம் எடுத்துக்கூடாது. அப்போ தான் வந்து எனக்கு அந்த டே வந்து நல்லா வந்து போகும். இல்லை எனக்கும் அப்படிதான். நான் வந்து மேக்ஸிமம் வந்து நைட் படுக்கிறதுக்கு முன்னாடி கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு சிங்க் அழுக்கு பாத்திரமே இல்லாத அளவுக்கு தான் வச்சுருப்பேன். மார்னிங் பார்க்கும்போது நமக்கு அப்போ ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் நமக்கு ஒரு ப்ளசன்ட் ஸ்டார்ட்டே இருக்கும் ஒரு ஒரு நாளைக்குமே. நான்லாம் என்ன பண்ணுவேன், ஏதாவது ஒரு சாங்ஸ் ஒன்று போட்டுட்டு ஒரு பக்கமாக அப்படியே நல்லா சோப் லிக்விட் எடுத்துகிட்டு சிக்கு வளர்க்கிட்டே இருப்போம், வந்துக்கிட்டே இருக்கும். ஆமாம், அது ஏன்னா ஃபுல்லாக லோட் பண்ண முடியாது நம்மளால சிங்கில். கொஞ்சம் ஃபஸ்ட்டு சின்ன சின்ன பாத்திரம்லாம் வளர்க்கும், அப்படியே எடுத்து எடுத்து முதுகெலாம் வலிக்கும், இடுப்பெலாம் வலிக்கும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு வேலை. ஏன்னா வாஷிங் மிஷின் துணி துவைக்கிறதுக்குலாம் இப்போலாம் ரொம்ப வருஷமாக நம்ம வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணிட்டுருக்கோம். பட் வந்து பாத்திரம் தைக்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்கு வந்து இன்னுமே வந்து ஒரு விடுவு காலமே கிடையாது. அதாவது இந்த பாத்திரம் தைக்கிறது, சப்பாத்தி துவைக்கிறது, அப்புறம் வந்து துணி துவைக்கிறது, துணி மடிக்கிறது குறிப்பாக மிஷின் வந்துருச்சுல்ல, துணி மடிக்கிறதுக்குமே அப்படிதான் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதில் வந்து ட்ரெஸ் எப்படி வச்சோம்னா போதும், அதெல்லாம் ஃபோல் பண்ணி அயன் பண்ணிலாம் கொடுத்துருவாங்களா அது பார்ப்போம் அடுத்து. அப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க எல்லாத்துக்குமே மிஷின் இருக்குது அப்படின்னா உனக்கு என்ன வேலை, இந்த கேள்வி வந்து வேறு யாராவது கேட்பீங்க. அது வந்து இது இவ்வளோ இந்த ஒரு டைம் வந்து வேறு இதில் நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம். அதாவது குழந்தைங்களோட விளையாடலாம், ஹஸ்பண்டோட பேசலாம், இல்லை வெளில போகலாம், இல்லை வேறு ஏதாவது வந்து எக்ஸ்ட்ரா வேலை பண்ணலாம். ஸோ நீங்கள் சொல்லலாம் வெளில அந்த காலத்துலாம் இப்படிலாம் இருந்துச்சா, கிரைண்டர் கிடையாது, மிக்சி கிடையாது, எல்லாமே பண்ணுவோம், நீங்கள் என்னமோ இத்தனை இவ்வளோ மிஷின் வந்துமே உங்களுக்கு பத்தலை அப்படின்னு கேட்குறது வந்து எங்கள் காது கேட்குது. ஸோ அதுக்காக சொல்ல வரல, எவ்வளோ வருஷம் ஒரே வேலையை பண்ணிகிட்டே இருக்கும் போது அது இல்லாமல் இப்போ வந்து நம்ம இந்த காலத்தில் வந்து நிறைய இது பண்ணுறோம். நம்ம வந்து டெய்லியுமே சைல்ட் ட்ராப், பிக்கப்பு, நிறைய வேலை பண்ணுறோம். ஸோ அப்போ இருக்கும்போது நமக்கு வந்து டைம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, டைம் மேனேஜ்மெண்ட்டு. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும்.
கண்டிப்பா இதை பாக்குறவங்க வந்து கண்டிப்பா டிஷ்வாஷர் வந்துட்டு இதுல வந்து ரெண்டு டைப் இருக்கு இல்லையா. சின்ன டிஷ்வாஷரும் இருக்கு, இது இவங்களோடது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ். அதாவது பெரிய ஃபேமிலிஸ் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி இதோ சரியா இருக்கும். சின்ன சைஸும் இருக்கு, ஸோ அந்த மாதிரி வந்து நீங்க வந்துட்டு கண்டிப்பா வந்து வாங்கிக்கணும். அதாவது உங்களுக்கு செலவு வைக்கிறதுக்காகவே இந்த வீடியோ நாங்கள் போட்டிருக்கோம். அண்ட் அதோடு இல்லாமல் உங்களுக்கு எவ்வளோ வேலை மிச்சமாகும் அப்படிங்கிறது நான் எனக்கு கண் கூட நான் பார்த்துருக்கேன். கண்டிப்பாக வீட்டுக்கு வரும்போது நிறைய பாத்திரம் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க வந்து நான் ஹெல்ப் பண்ணுவேன், ஐயோ பாத்திரம் வந்து தேய்க்காத பண்ணவே பண்ணது அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா நீங்கள் ஏன்னா டிஷ்வாஷர் இருக்கிறதுனால நான் வந்து முடிச்ச உடனே அதுவே ஓபன் ஆயிடும். இதோ இப்ப பாத்தீங்கன்னா வாசனையும் வருது. நம்ம பாத்திரம் எல்லாம் கிளீனாக வந்திருக்கு. நம்ம இதெல்லாம் எவ்வளோ டர்ட்டாக போட்டோம், நல்லா ட்ரை பண்ணியே கொடுத்துருக்கு. ஆமாம் பாருங்கள், ஒரு தண்ணி கூட இல்லை கையில், என்ன தண்ணியும் இல்லை. நல்லா தொடச்சி நல்லா விளக்கி இது உள்ள பார்க்கலாம். இங்கே பாருங்க டீ மக்கு நல்லா கிளீனாக இருக்குது. அப்புறம் நான் ஒரு பவுலில் ரொம்ப அழுக்காக போட்டு இந்த வானல் ரொம்ப அழுக்காக போட்டோம். ஆமாம் நம்ம இந்த பாருங்கள் சமையல் பண்ணோம். இப்போ இதில் வெங்காயம் தக்காளிலாம் போட்டு ஒரு முட்டை ரெசிபி ஒன்று பண்ணோம். பண்ண எந்த தடையுமே தெரியல பாருங்கள், நல்ல ஸ்மெல் ட்ரையாக. ஏன்னா நம்ம அப்படியே வந்து கபோர்ட் அடுக்க முடியாதுல்ல ஈரத்தோட. ஆமாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிளேட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டர்ட்ஸும் இல்லாமல் வந்துருச்சு. ஸோ நைஸாக க்ளீன், ஃபுல் க்ளீன். இது வந்து ட்ரையாகவும் இருக்குது, நம்ம துடைக்க கூட வேண்டாம். பார்க்குறேன் இதை பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரூங்கே சொல்லி தண்ணி கூட இல்லை, நல்லா கழுவி வளர்ந்து இதெல்லாம் ரொம்ப சாப்பிட்ட ஒரு பவுல் சாப்பாடு சாப்பிட்டோம். அதெல்லாம் கழுவி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டீ குடித்த கப்பு, அந்த கரையே இல்லை. டீ மக்கள் எப்பவுமே இந்த டீ கரை இருக்கும். இதை பாத்திரத்தெல்லாம் எடுத்துட்டு அப்படியே மூடி வச்சிடலாமா, வேற ஏதாவது மெயின்டெனன்ஸ் இருக்கா இதுக்கு? வேற ஏதாவதுன்னா நம்ம வந்து ரெகுலரா டிஷ்வாஷர் யூஸ் பண்ணனா மந்த்லி ஒன்ஸ் இல்லைனா டூ வீக்ஸ் ஒன்ஸ் நம்ம வந்து அந்த எம்டி சைக்கிள் ஓட்டணும். இப்போ எம் டிஷ்வாஷர் கிளீனர்னு நம்ம மார்க்கெட்லாம் விற்கும். சரி இப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி டிஷ்வாஷர் கிளீனர்னு விற்கும், அதை வந்து நம்ம எம்டி சைக்கிளில் போட்டு இந்த பாட்டம் ரேக்கில் இப்படி வச்சுட்டு கிளீன் பண்ணிச்சுன்னா ஃபுல்லாக டிஷ்வாஷர் உள்ளரையும் கிளீன் பண்ணணும். ஏன்னா நம்ம இது போடும் போது எம்டியாக போடணும் டிஷ்வாஷரில் மாத்திரம் இல்லாமல். ஸோ அது டிஷ்வாஷர் உள்ளரை கிளீன் பண்ணிவிட்டு அந்த ஸ்மெல் நமக்கு என்ன ஃபுட் பார்ட்டிகல்ஸ் போகிறதுனால அந்த ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு அவாய்ட். இது போட்டுட்டு எவ்வளோ நேரம் ஓடும் அந்த? இது வந்து ஃபுல் சைக்கிளில் போட சொல்லுவாங்க யூஸ்வலாக, அது எவ்வளோ மேக்ஸிமம் இன்டென்ஸ் வாஷாக அந்த சைக்கிள் மாயில் போடணும். ஓகே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு கவிதா, ரொம்ப இன்ஃபர்மேட்டிவ் இது, ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களோட இந்த டிஷ்வாஷர் அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இதை புதுசாக பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் இதை வாங்கணும்னு நினைப்பீங்க. ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நியூஸ் கார் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ண வரேன். நன்றி, வணக்கம்.